அறிவை விரிவு செய் இது உங்கள் கற்பித்தல் போக்கை சேனல் கற்போம் உலகை வெல்வோம் கற்பதன் மூலம் வாழ்வில் முழுமையடைவோம் வணக்கம் மாணவ செல்வங்களே இன்றைக்கி நாம் இந்த பாடப்பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாடப்பகுதியை தான் நம்ம பாடமாக பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இலக்கணம் அதில் குறிப்பாக இலக்கண குறிப்பை பற்றி நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம் அந்த இலக்கண குறிப்பிலும் வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படிங்கிற ஒரு தனி இலக்கண குறிப்பை பற்றி மட்டும் இந்த பாடப்பகுதியில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த பாடப்பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி இந்த வினைமுற்று அப்படிங்கிறது நமக்கு பல வகைகளாக இருக்குது திறநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று உடன்பாடு எதிர்மறை ஏவல் வியங்கோல் வினைமுற்று அப்படி சொல்லிவிட்டு நமக்கு நிறைய வகைகள் இருக்குது இப்போ நம்ம தேர்வு நோக்கில் மட்டும் இதில் பார்க்குறதுனால இப்போ வியங்கோல் வினைமுற்றை மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம் வினைமுற்று அப்படின்னு நமக்கு பொருள் நமக்கு தெரியும் அப்போ வியங்கோல் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும் இல்லையா இந்த இடத்துல வியம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா ஏவல் அல்லது கட்டளை என்ற பொருள் வருமாறு அது சொல்லப்படும் அப்போது வியங்கோல் வினைமுற்ற சொற்களும் ஏவல் பொருளாகவோ அல்லது கட்டளை பொருளாகவோ தான் இடம்பெறும் அப்போது இதை எப்படி நம்ம எளிமையாக கண்டுபிடிக்கலாம் அதற்கான சில விகுதிகள் நமக்கு இருக்குது அதாவது எப்போவுமே பார்த்திங்கன்னா பாடப்புத்தகங்களில் அதற்கான விகுதிகளாக மூன்று விகுதிகளை கொடுப்பாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா இயர் இந்த மூன்று ஒலிகளுடைய விகுதிகளை நமக்கு சொல்லியிருப்பாங்க இதையே நன்னுலர் எப்படி சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க யா என்னும் இரண்டு உயிர் மெய்களையும் ரகர ஒற்றையும் இறுதியாக உடைய மொழிகள் வியங்கோல் வினைமுற்றுகளாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் இந்த மூன்று விகுதிகளில் முதல் இரண்டில் வரக்கூடிய க ய இதற்கு எடுத்துக்காட்டை பார்க்கும்போது எந்த வேறுபாடுகளும் தோன்றாது ஆனால் மூன்றாவதாக வரக்கூடிய இயர் அப்படிங்கிற விகுதிக்கு எடுத்துக்காட்டுகளை பார்க்கும்போது நமக்கு வேறுபாடுகள் வரும் இப்போ எடுத்துக்காட்டை பாருங்க வாழியர் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதில் என்ன ஒளி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயர் அப்படிங்கிற ஒளி வந்திருக்கு இன்னொரு எடுத்துக்காட்டை சொல்லலாம் வாழ்வீர் இதில் பார்த்தீங்கன்னா இயர் அப்படிங்கிற ஒளி வரலை வெறும் இடைநிர் அப்படிங்கிற ஒளி மட்டும்தான் வந்திருக்கு அதனால இடைநிர் வந்தாலும் அது வேங்கூல் வினைமுற்று விகுதி தான் அப்படின்னா ஒரு சொல்லோட இறுதியில் இடையின ஒற்று ரகரம் வந்தாலே அது வியங்கோல் வினைமுற்று விதிதானா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இந்த வியங்கோல் வினைமுட்டானது நான்கு பொருளில் வரக்கூடிய தன்மை உடையது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்த்தல் வயதல் வேண்டல் விதித்தல் இந்த நான்கு பொருள் ஏதாவது ஒரு பொருளில் அந்த இரு வந்தால் தான் அது வியங்கோல் வினைமுற்று சொல்லாக இருக்கும் அதை முதல்ல மாணவர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வாங்க இப்போ நம்ம எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் முதல்ல வாழ்த்தல் பொருளில் வரக்கூடிய எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் இதில் கா இயர் அதோடு சேர்த்து இடையின ஈர் ஒளி வரக்கூடிய எடுத்துக்காட்டையும் பார்க்கலாம் நான்கு எடுத்துக்காட்டுகளை வாழ்க வாழிய வாழியர் வாழ்வீர் இந்த நான்குமே பார்த்தோன்னா வாழ்த்தக்கூடிய பொருளை வரக்கூடியதுனால இது வாழ்தல் பொருளை நமக்கு சொல்கிறோம் அடுத்து வயதல் வயதல்னால் நம்ம ஒருத்தரை திட்டுறது சரிங்களா ஒழிக வீழ்க அப்படி சொல்கிறோம் வள்ளுவர் ஒன்று ஒரு குரலில் சொல்லியிருப்பார் பறந்து கெடுகை உலக ஏற்றியான் அப்படி சொல்லிட்டு அப்போ இந்த இடத்துல கெடுக அப்படிங்கிறது வயதல் பொருளில் நமக்கு வரும் அதோடு சேர்த்து ஒழிவீர் இடையின இரு வரக்கூடிய ஒளி வரக்கூடிய ஒரு சொல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயதல் பொருளில் வரக்கூடிய எடுத்துக்காட்டுகள் மூன்றாவது வேண்டல் பொருளில் வேண்டலில் கொஞ்சம் பனிவாக நாம் கேட்குறது பனி தருக சற்று அமர்க இதெல்லாம் பணிவாக ஒருத்தர்கிட்ட நாம் சொல்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்களை நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க அடுத்து விதித்தல் விதித்தலை ஒரு கட்டளைய ஆணையிடுற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுகள் பணிந்து நடக்க பெரியோரிடம் பணிக மருந்து உண்க வெளியே செல்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கட்டளை பொருளில் வரக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டுகள் அதாவது விதித்தல் பொருளில் வரக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டுகளாக சொல்கிறாங்க இது மருந்து உண்பீர் இதில் பார்த்திங்கன்னா அந்த இடையின இரு வரக்கூடிய ஒரு உடைய ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க இவ்வாறு வாழ்த்தல் வயதல் வேண்டல் விதித்தல் பொருளை வரக்கூடிய சொற்கள் யாவுமே நமக்கு வியங்கோல் வினைமுற்று விகுதிகளாக தருவாங்க இந்த நான்கு பொருளில் வரக்கூடிய ரகர ஓற்று சொற்கள் மட்டும்தான் வியங்கோல் வினைமுற்று விகுதி இதை நீங்கள் கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதில் தேர்வில் பொதுவாக நமக்கு கா விகுதியில் முடிகிற மாதிரி சொற்கள் தான் அதிகமாக நமக்கு கேட்பாங்களே வாழ்க ஒழிக நிற்க நடக்க செல்க பனிக இது மாதிரி எல்லாமே கால முடியக்கூடிய சொற்கள் நமக்கு அதிகமாக நமக்கு தேர்வில் கேட்குறாங்க அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இறுதியாக இந்த வியங்கோல் வினைமுற்று சொல்லானது இரு திணைக்கும் மூன்று இடங்களுக்கும் ஐந்து பால்களுக்கும் பொதுவாக நிற்கக்கூடிய சொல்லாகவே இருக்கும் மேலும் சில இலக்கண குறிப்புகளை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பாடப்பகுதிகளை நம்ம பார்த்துட்டு வரலாம் இந்த பாடம் நடத்த முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த கற்பித்தல் கோபி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க மணி அழுத்தினீங்கன்னா நான் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு போடும் பொழுது குறுஞ்செய்தி வந்து சேரும் நன்றி வணக்கம்